ஆலவட்ட கைங்கரியம். பகவானுக்கும் அடியார்களுக்கும் நேரம் காலம் பாராது சேவை செய்வதுதான் ஆன்மீக மார்க்கத்தின் முதல் படி. பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்த மகான்கள் ஏராளம். காஞ்சியில் திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்து வந்தவர்தான். அதனால் பெருமாளோடு நேரடியாக பேசும் பாக்கியமும் அவருக்கு கிடைத்தது. பகவானுக்கு மட்டுமல்ல, பக்தர்களுக்கும் இந்த சேவையை செய்வது உத்தமம் என்பார்கள் பெரியோர்கள். அதுவும் விழாக்காலங்களில் கூட்ட நெரிசலில் வியர்வை பெருகும் போது குளிர்காற்றை வீசும் விசிறிகள் கொண்டு வீசுவது மாபெரும் தொண்டு என்பார்கள். இந்த இறை தொண்டை செய்பவர்கள் பலர் நம் தேசத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களில் ஒருவர்தான் சாமியார். புண்ணிய தலங்கள் தோறும் சென்று ஆலவட்டம் வீசுவதையே தம் திருப்பணியாக கருதி தன் வாழ்வையே அதற்கு அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட அடியவரை ஸ்ரீரங்கத்தில் காணும் வாய்ப்பு ஏற்பட்டது. வணக்கங்க. வணக்கம். உங்களோட பெயர்? பேர் வியன்ன சாமியார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை ஜில்லா மேலூர் தாலுகா கிடாரிப்பட்டி போஸ்ட்டு அழகாப்பரி அழகர் கோயிலேருந்து. எங்கள் ஊர் 2 கிலோமீட்டர். சரி, என்ன இது வந்து மயில் தோகை அதுன்னு பார்க்க வித்தியாசமாக? இது வந்து சாமரம்னு இதுக்கு பேர். சரி. அப்போ வந்து ஒவ்வொரு நேரங்களையும் வேறுத்து வெளியுறுத்து போயிருக்கவங்களுக்கு இது வீசல் நல்ல காற்று கிடைக்கும். அவங்க சிலவரும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்காகண்டி இந்த காரியம். 20 வயசுலேருந்து இது எனக்கு வயசு 83 வயசு ஆகுது. இது வரைக்கும் இந்த காரியங்கள் நான் விடாமல் முயற்சியாக செய்து வர்றேன். இப்போ இதுக்காகவே நீங்கள் மதுரையிலேருந்து வந்தோம்? இதுக்காகவே மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊரில் இருந்து இது செய்கிறக்கான ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வருவேன். இந்த வைகுந்த ஏகாதசிக்கும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வருவேன். அப்புறம் சித்திரையில் தேர் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த தேருக்கும் வருவேன். அந்த தேர் நிலைக்கு நின்று போட அப்புறம் எங்கள் ஊருக்கு போவேன். ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும்தான் வருவீங்களா? ஸ்ரீரங்கம் வந்து நான் வந்து எல்லா கோவிலுக்கும் போவேன். திருப்பதிக்கும் போவேன். அப்புறம் வந்து இப்படி ஒவ்வொரு கோவில்களுக்கும் நான் போயிருக்கேன். எல்லா கோவிலுக்கும் வந்து இப்போ அது திருச்செந்தூர் போவேன், பழனி போவேன், அப்புறம் எங்கள் ஊர் பழமுதிர் சொலைக்கு போவேன், அப்புறம் அழகர் கோயிலுக்கு போவேன், கூடலகர் பெருமாள் கோயிலுக்கு போவேன். இப்படி ஒவ்வொரு கோவில்களுக்கு எனக்கு விருப்பப்பட்ட கோவிலுக்கெல்லாம் நான் போவேன். என்ன காரணம்? கடவுள் மேலே அது அன்றை பத்து 20 வயசுலேருந்து இந்த காரியம் விடாமல் முயற்சியாக செய்ய வரேன். எடுத்த ஜென்மத்துக்கு ஒரு காரியம் செய்கிறத அந்திகாலம் முடிய வரைக்கும் விடாமல் முயற்சியாக செய்யணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும்ல. ஆமாம். இது இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து ஆழ்வார்கள் செய்தது. இது அந்த ஆழ்வார்கள் செய்து எல்லாரும் இதை செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விருப்பப்பட்டவங்க அவங்க தான் இதை செய்வாங்க. எல்லாரும் இந்த காரியம் செய்ய மாட்டாங்க. அதுதான் கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து இதை செய்யறேன். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு மதுரை வைகையில் ஆற்று சாமி வருது பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கெல்லாம் இங்கேருந்து கோவிலேருந்து போனால் திருப்பி கோவிலில் கொண்டாந்து விட்டுட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போவேன். அப்புறம் சாமி குடையும் போடுவேன் நான். அந்த ஆற்றுக்குள்ளே குடை சாமி வரும் பார்த்தீங்களா, அப்போ பெரிய குடை போடுவேன் நான். அப்புறம் வந்து வண்டியூரில் போய் குடை போடுவேன், மைய மண்டபத்தில் குடை போடுவேன். அப்புறம் வந்து ராமராஜத்திற்கு பார்த்தீங்களா, அதில் மோகினி அவதாரம் வரும், அப்போவும் அந்த குடை போட்டு கொடுத்துட்டு அதோடு அப்புறம் வண்டியில் போட்டு எங்கள் ஊருக்கு சாமி கூடவே வந்து கோவிலில் விட்டுட்டு தான் எங்கள் ஊருக்கு வருவேன். இப்போ நீங்கள் உங்களோட இந்த இதை பார்த்துட்டு வரக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க? எங்களை பார்த்துட்டு எல்லோரும் இதை பார்த்துட்டு இந்த செய்கிறது பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க பிராமணர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, இது செய்ய ரொம்ப புண்ணியமான காரியம் நீங்கள் செய்கிறீங்க, இது உங்களுக்கு பெரும் புண்ணியம், அடுத்த ஜென்மம் உங்களுக்கு அந்த பாவம் உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக சொல்லுவாங்க. முழு நேரமாக இதை தான் செய்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது? ஆமாம், முழு நேரமும் நான் இதை செஞ்சுட்டு எங்கள் ஊரில் விவசாயம் இருக்குது, அதனால் போய் எங்கள் நிலத்தில் இருக்குது மாடு இருக்குது ஆடு இருக்குது அதுகளையும் போய் பார்ப்பேன். எனக்கு விருப்பப்படும் போது கோவிலுக்கு தான் நிறைய போகணும். எங்கள் வீட்டு விவசாயத்தை கூட பெருசாக நினைக்க மாட்டேன். இந்த கோவில்களுக்கு எல்லா இடத்துக்குமே விருப்பமாக போவேன். 85 வயதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி 80, எனக்கு 3 வயசு முடிஞ்சு 84 நடக்குது. இப்போ சூப்பர் சூப்பர். 20 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து இந்த விடா முயற்சியாக செய்கிறேன். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.